வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலிடேஷன் மோட் வந்து என்னென்னலாம் இருக்கு, நம்ம வேலிடேஷனை இன்னும் எப்படியெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன் ப்ரௌசரை. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு கிளீன் டெம்ப்ளேட் மாதிரி கிடைச்சிச்சு. இப்போ நான் சப்மிட் அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சப்மிட் அழுத்துனேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன எரர் இருக்கோ அது எல்லாமே வந்து வந்துடும். என்டர் டிஃப்ரெண்ட் யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து ரிக்வயர்டு, டிஓபிஸ் ரிக்வயர்ட். இது வந்து நம்ம நார்மலா வந்து நடக்கிற விஷயம். ஸோ இதையே வந்து நான் வேலிடேஷன்ல இன்னும் நான் வந்து நிறைய வந்து வச்சுக்கலாம். ரியாக்ட் ஃபார்ம் வந்து நிறைய நமக்கு வந்து அலோவ் பண்ணுது, என்னென்ன மோட்லாம் வந்து அலோவ் பண்ணுது, அதை நம்ம எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ நேராக வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத கோட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மோடுன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ மோடுன்றதை கொடுத்துட்டு ஆன் சப்மிட்ன்றது இருக்குல்ல, ஸோ ஆன் சப்மிட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து தெரியும், ஆன் பிளர், ஆன் சேஞ்ச், ஆன் சப்மிட், ஆன் டெஸ்ட், இந்த மாதிரி நாலு இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆன் சப்மிட்ன்றத கொடுத்துறேன். ஸோ ஆன் சப்மிட்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து நேராக நம்ம சப்மிட் பண்ணும்போது என்ன நடக்குமோ அதே மாதிரி தான் வந்து நடக்கும். ஸோ நம்ம நார்மல் பிஹேவியர் மாதிரி தான் இருக்கும். நான் இங்கே வந்து இது பண்ணிட்டேன். இப்போ நான் சப்மிட்ன்றது அழுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னென்ன எரர் இருக்கோ அது எல்லாமே வந்து வந்துடும். இது வந்து நார்மலாக டிஃபால்ட்டாக நடக்கிற விஷயம்தான். ஸோ நம்ம அதை விட்டுருவோம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் பிளர். ஸோ இந்த ஆன் பிளர்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னா, நான் இங்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ இந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட்ஸ் ரிக்வயர்டுன்றது போன வாட்டி நமக்கு வந்துச்சுல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாஸ்வேர்டுக்குள்ள போயிடுறேன். ஆனால் பாஸ்வேர்ட் டைப் பண்ணாமல் இங்கேருந்து வெளியே வந்துட்டேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பாஸ்வேர்ட் ரிக்வயர்டு அந்த ஃபீல்டில் மட்டும் நான் டச் இது பண்ணியிருக்கேன், போய் அதை பார்த்துருக்கேன், ஆனால் நான் வந்து அங்கே எதுவுமே டைப் பண்ணல. ஸோ எனக்கு வந்து அந்த எரர் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஆன் பிளர்ன்றது. இந்த வேலிடேஷனை வந்து அது வந்து ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே வந்து பண்ணலாம். இப்போ கோட் தர்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஸோ இங்கே வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா என்டர் டிஃப்ரெண்ட் யூசர் நேம் அந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ நான் இங்கே போய் மறுபடியும் வந்து இங்கே பாஸ்வேர்டில் வந்துட்டு சப்போஸ் வந்து ஒரு 1, 2, 3 டைப் பண்ணிட்டு இங்கேருந்து வெளில வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்வேர்ட் ரிக்வயர்டுன்றது போயிடும். அதே மாதிரி சேம் அதே மாதிரி தான், சும்மா வந்து நான் வேற யூசர் நேம் கொடுத்துருவோம் அப்படின்னா அந்த எரரும் வந்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பிளர் மாதிரியே இப்போ வந்து ஆன் டச்சுடுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட், டர்ட்டி இதெல்லாம் வந்து நம்ம பழைய வீடியோலேயே பார்த்துருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஆன் டெஸ்ட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆன் பிளர் மாதிரி தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு மறுபடியும் வந்து ஒரு க்ளீன் டெம்ப்ளேட் வந்து கிடச்சிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து இந்த பாஸ்வேர்டில் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னா பாஸ்வேர்ட் ரிக்வயர்டு அப்படின்ற மாதிரி வரும். நான் இங்கே 1 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாஸ்வேர்ட் 8 கேரக்டர் லென்த் அப்படின்னா, இப்போ நான் 1 தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து அந்த மெசேஜ் வந்து இதுவாகிட்டே இருக்கும். ஸோ டிசப்பியர் ஆகிட்டே இருக்கும், நமக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து வந்துட்டே இருக்கும் நம்ம 8 கேரக்டர்ஸ் கொடுக்குற வரைக்கும். இப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, இது நம்ம மோஸ்ட்லி எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோம். ஸோ ஆன் சேஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஆன் சேஞ்ச்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து டைப் பண்ணும் போது அதோட வந்து கண்டினியூஸாக அது வந்து வேலிடேட் பண்ணிகிட்டே இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே இமெயில்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இங்கேருந்து வெளில வந்துட்டேன். ஸோ கோடு தஷின் யூசர் நேம் வந்து ரிக்வயர்ட் ஃபீல்டு தானே. ஸோ நான் இங்கேருந்து வெளியே வந்துட்டேன். ஸோ வெளியே வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் அடிச்சிட்டே இருக்கும். ஸோ ஏன் எரர் அடிக்கல, ஏன்னா நம்ம ஆன் சேஞ்ச் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கேருந்து நான் கொடுத்துட்டு நான் அப்படி இங்கேருந்து நான் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ டிஎன்எஸ் டெஸ்ட் ஒர்க் பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே கோட் வித் அஸ்வின் சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ நான் டைப் பண்ண இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் இங்கே ஐ கொடுக்குற வரைக்கும் ஒன்றும் இல்லை, என் வந்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா என்ற டிஃப்ரெண்ட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு வருதா. ஸோ இந்த மாதிரி வந்து கான்ஸ்டண்ட்டாக அது வந்து பார்த்துட்டே இருக்கும். இமெயிலையுமே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இமெயிலில் வந்து வேலிடேஷன் வந்து வச்சிருப்போம்ல. ஸோ சின்சியர் அட் ஏப்ரல் பிஸ்ன்றது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இமெயில் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இங்கே வந்து கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் பார்த்துட்டே இருக்கும், நான் டைப் பண்ண அதை பார்த்துட்டே இருக்கும். ஸோ அதை இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரீரெண்டர் கவுண்ட் பாருங்க, ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஆன் சேஞ்ச் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துலையுமே. நம்ம எப்பயாவது அது ஏதாவது எட்ஜ் கேஸ் அப்படின்னா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது இதுவாகிடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு மோட் இருக்கு, அது என்ன அப்படின்னா ஆல். ஸோ ஆல்னா என்னன்னா, எனக்கு எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஆன் பிளர், ஆன் டச், ஆன் சேஞ்ச் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் பாஸ்வேர்ட்லேருந்து எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்வேர்ட் ரிக்வயர்டுன்ற மாதிரி வரும். ஸோ இமெயிலில் வந்து சின்சியர் அட் ஏப்ரல் பிஸ் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், இந்த மாதிரி நம்ம கொடுக்க அது வந்து டைப் பண்ண பார்த்துட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம மோட்ல வந்து ஆள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து வேலிடேஷனை வந்து நம்மளா வந்து ட்ரிகர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.